சிவமயம் சேனல் அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று தான் இந்த காசி விஸ்வநாதர் கோயில். இந்த காசி விஸ்வநாதர் கோயில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் இருக்குது. முன்னாடி வாரணாசி காசுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் காசி விஸ்வநாதர் கோயில்னு பேர் வந்தது. விஸ்வநாதர்னா அகிலத்தையும் ஆள்பவர்னு அர்த்தம். இந்த கோயிலின் மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் காசி விசாலாட்சி. கல்வியை வழங்கும் கிரகமான புதன் பகவான் காசிநாதரை வழிபட்ட பலனாதான் நவகிரகத்தில் ஒருவராக புதன் பகவான் பதவி பெற்றார். காசி விஸ்வநாதரை வழிபட்ட முற்பிரிவில் செய்த பாவங்கள் நீங்கும். இங்கு எந்த ஒரு ஜீவராசிக்கும் மரணம் ஏற்படும் போது சிவபெருமான் அவங்க காதல ராமநாமத்தை ஓதுவார்னு ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஹோலி பண்டிகை, சிவராத்திரி, நவராத்திரி, தீபாவளின்னு இந்த நாட்கள்லாம் திருவிழா மாதிரி சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் நேபாள் மன்னர் கொடுத்த கோயில் மணி இன்னும் தொங்கிட்டு இருக்கு. இந்த கோயில் மணியோட சத்தம் ரொம்ப தூரம் ஒழிக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கிபி 1813 இருந்து இன்னைக்கு வரைக்கும் காசி விஸ்வநாதருக்கு தினமும் 3 வேளை பூஜைகள் நடக்குது. இந்த பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் இருந்து தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி அந்த பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறப்போ தெருவில் சம்போ சம்போ சங்கரா மகாதேவான்னு சொல்லிட்டே போவாங்க. இருநூத்தி 238 வருடங்களுக்கு அப்புறம் 2018 தான் காசி விஸ்வநாதருக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் தான் நடந்தது. தாயார் காசி விசாலாட்சிக்கும் தினமும் பூஜை பொருட்களை அவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த விசாலாட்சி கோயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் கட்டினாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த காசி விசாலாட்சி கோயில். 51 சக்தி பீடங்களில் இந்த காசி விசாலாட்சி அம்மன் கோயில் ஒன்று. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த காசி விசாலாட்சி தான் இந்த காசி வாரணாசியில் இருக்கிற விசாலாட்சி அம்மன். விசாலாட்சினா பெரிய கண் உடையவள்னு அர்த்தம். சதிதேவியோட கண்களும் காது வளையங்களும் வாரணாசியில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியோட இன்னொரு அவதாரம் தான் அன்னபூர்ணி தேவி. சிவபெருமான் ஒரு நாள் இந்த உலகமே ஒரு மாயை, அதே போல் உணவும் ஒரு மாயைன்னு சொன்னார். அதை கேட்டு பார்வதி தேவி கோபப்பட்டு உணவோட முக்கியத்துவத்தை சிவனுக்கு உணர்த்தணும்னு பார்வதி தேவி உலகத்தில் இருக்க எந்த உயிருக்கும் உணவு கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போது சிவபெருமான் உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் உணவு கொடுக்கறதுக்காக அவர் ஒரு பிச்சைக்காதர் மாதிரி போய் பிச்சை எடுக்கிறாரு. சிவபெருமான் அப்போது உணவோட முக்கியத்துவத்தை உணர்ந்தார். பார்வதி அவங்க கிட்டே இருந்த அக்ஷய பாதத்தில் இருந்த உணவு எடுத்து தராங்க. சூரியனோட 5 கதிருமே இங்கே விழுது. காசியோட மகிமைகளை பார்த்தோன்னா இங்கே பிணம் நாற்றம் அடிக்காது. பிணம் இருக்கிற இடத்துல பருந்து பறக்கும். ஆனால் மணிகர்ணிகா காட்லேயோ ஹரிச்சந்திரா காட்லேயோ அப்படி பருந்து பறக்காதுன்னு சொல்கிறாங்க. நாய் கடிக்காதனும், மாடு முட்டாதனும், காகம் கரையாதனும், மல்லிகைப்பூ மணக்காதனும், கௌளி சத்தம் போடாதுன்னு சொல்கிறாங்க. காசினா ஒளின்னு அர்த்தம். இங்கே தான் சிவபெருமான் ஒளி வடிவம் எடுத்தார். பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் சண்டை நடந்தது, யார் பெரிய ஆளுன்னு. அப்போது பிரம்மதேவர் போய் சொன்னார். அது சிவபெருமானுக்கும் தெரிஞ்சு சிவபெருமான் கோபம் அடைஞ்சு அவர் காலபைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மதேவரோட 5வது தலையை வெட்டி எடுத்தார். அப்போது அந்த தலை கீழே விழாமல் காலபைரவரோட கையிலேயே ஒட்டிட்டு இருந்தது. இதனால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வந்துச்சு. அந்த பாவத்தை போக்குறதுக்கு கடைசியாக அவர் காசிக்கு வந்து தான் அவரோட பாவத்தை போக்குனார். காசிக்கு வரவங்க கண்டிப்பாக காலபைரவர் கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு தான் போகணும். அடுத்து இங்கே அமைஞ்சிருக்கிற படித்துறைகளை பற்றி பார்ப்போம். படித்துறைனா புனித குளத்தில் வரிசையாக படிக்கட்டுகளை அமைச்சிருப்பாங்க. இங்கே இறங்கி புனித நீராடுவாங்க. பக்தர்கள் இங்கே நம் முன்னோருக்கு பிதூர் தர்ப்பணம் செய்வாங்க. கங்கை நதி ஓரமாக நிறைய படித்துறைகள் இருக்குது. இதில் 64 தீர்த்த கட்டங்கள் இருக்குது. கங்கை நதியில் நான் நீராடினா எல்லா பாவங்களும் நீங்கி முக்தி அடைவாங்கன்னு ஐதீகம். காசியை மகாமயானம்னு சொல்லுவாங்க.
இந்த கோயில் மணி அடிக்கும் சத்தம் கேட்கும்போது மக்கள் அனைவரும் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. வாரணாசி கங்கை ஆற்றங்கரையில் தினமும் கங்கையாருக்கு ஆரத்தி காட்டி வழிபாடு பண்ணுவாங்க. பக்தர்கள் எல்லோரும் கங்கை ஆரத்தியை பார்க்க ஆர்வமாக வருவாங்க. இந்த கோயிலுக்கு வர பெண்கள் சேலை கட்டினாதான் கோவிலுக்குள்ளே அனுமதிப்பாங்க. ஆண்கள் ட்ரௌசர் கைப்பகுதி இல்லாத சட்டை அணிந்து வரக்கூடாது. இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சிவமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.